வணக்கம்டா மாப்பிள்ள, தேனில இருந்து. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. பாலாறு கோளாறு. அருண் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு பெஸ்டான லேக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தெற்கு திசாண்ட ஒருவேளை விடிவியோட ஜெசி வீடா இருக்குமோ. லஞ்ச் சாப்பிட வந்துட்டு ஃபோர்ட் குயின் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருந்தோம். இப்ப நம்ம எர்ணாகுளம் ஜங்ஷன்ல இருக்கோம். அதனால இந்த ட்ரிப்புக்கு ஒரு என் கார்டை போட்டுட்டு எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு லைட்டா ஃபீலிங்ஸையும் கொட்டிட்டு ஓகே பாய். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அருண்ஸ் பாண்டா சேனல், டே 2 இன் கொச்சின். இப்போ நம்ம ஹோட்டலை வெக்கேட் பண்ணிட்டு டைரெக்டாக நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். பிகாஸ் நமக்கு சோறு தான் முக்கியம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அதனால ரெஸ்டாரண்ட் போய் அங்கே சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் எங்கெல்லாம் போகிறோமோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணுவோம். வாங்க போகலாம். ப்ரீவியஸ் கொச்சி விலாக்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், நாங்கள் ஹிஷாம் ஷூட்ஸ்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் இருந்தோம்னு சொல்லி. அந்த வீடியோ பார்க்கலனா நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அந்த ஹோட்டல்லையே எங்களுக்கு ட்ராவல்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, அலைச்சல் இல்லாமல் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடச்ச மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் நான் மோர் தென் 20 மெம்பர்ஸ் இருந்தோம், 6000 கிட்ட வந்துச்சு, எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு அது. A few moments later. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. நெக்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு பெஸ்டான லேக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அங்கதான் வந்திருக்கோம். நாளை எல்லாம் நலம் தானே, நம்பு நம்பு மனமே, நம்பி நடந்தால் எதற்காக தடுமாற்றம். இப்போ நம்ம லேக் வியூ க்ரூசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லேக்குக்கு வந்திருக்கோம். இது வந்துட்டு போட் ரைடிங் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க. அரௌண்ட் ஒரு 10 to 15 kilometers வந்துட்டு போட் ரைட் கூப்பிட்டு போகிறாங்க உள்ள. பர் பர்சனுக்கு வந்து 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. தெரியல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுனா போகலாம், போனோம்னா நான் உங்களுக்கு வீடியோ கவர் பண்ணுறேன். வேறடா உள்ளே குறிச்சிங்கன்னா செத்து போயிருவீங்க. இது பாலாறு கோளாறு. ஒரு வழியாக ரைட் போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ யார் யாரெல்லாம் எந்தெந்த போட்டில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிவிட்டு எல்லாருமே நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் ஒரு 10 kilometers உள்ளே போகுதுன்னு சொல்கிறாங்க, பட் ஆனால் பார்க்குறக்கு அப்படி தெரியல, தெரில உள்ளே போய் பார்ப்போம். வாங்க போகலாம். தெற்கு திசாண்ட மன்னரினந்தான். இப்போ போட் ஓட்டுற அண்ணா கிட்ட நாங்கள் இதை பற்றி கேட்டோம். இந்த டூரிஸ்ட் பிளேஸ் பற்றி கேட்டதுக்கு அந்த அண்ணா நாங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ணிட்டு வந்தார். பிகாஸ் அந்த அண்ணா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல், நாங்கள் கேட்குற ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இது என்ன அது என்ன கேட்டதுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கிறது வந்துட்டு ஒரு சைட் சீயிங் பிளேஸு, அது ஒரு ஐலாண்டு, அதுதான் உள்ளே நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். இந்த வீடு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஒருவேளை விடிவியோட ஜெசி வீடா இருக்குமோ. இதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி போயிட்டு இருக்காங்க, அங்க 2 boat, இங்க 1 boat, டோட்டலா 3 boat போயிட்டு இருக்கோம்.
இன்னைக்குன்னு பார்த்து நம்ம மட்டும்தான் இது லேக்ல போயிட்டு இருக்கோம், அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இது ரொம்ப ஆழம்னு சொல்றாங்க, அது எவ்வளோன்னு தெரியல. இது ஒரு லேக் வியூ ரெசார்ட் ஆமா, இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல, ஏன்னா அப்படியே டைரக்டா அங்கிருந்து லேக் அப்படியே ஃபுல் வியூ பார்க்கலாம். போட் ஓட்டுற அண்ணா வந்து நெக்ஸ்ட் டே போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு பிளேஸ் கூப்பிட்டு போனாரு, அதுதான் இந்த பிளேஸ் பாருங்க. இது அப்படியே பார்க்க பாண்டியில இருக்கிற மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரியே இருந்துச்சு. அது எல்லா போட்லையும் கூப்பிட்டு போனாங்க. சைட்ல வந்துட்டு நம்ம லேக்ல போற வேல வந்து சைட்ல வந்து இந்த மாதிரி நிறைய கட் மாதிரிலாம் இருக்கு. அதுவும் இல்லாம அங்க ஷாப்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க, டெண்டர் கோகனட் ஷாப்ஸ், ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், ஜூஸ் ஷாப்ஸ் எல்லாமே போட்லயே வச்சு லேக்ல வச்சிருந்தாங்க. அந்த அண்ணா வந்துட்டு 360 degrees வந்துட்டு லேக்ல ஒரு ரொட்டேட் பண்ணி காமிச்சாரு. அது ரொட்டேட் பண்ணும்போது சூப்பரா இருந்துச்சு. ஒன் சைட் ஃபுல்லா கொச்சி சிட்டி, இன்னொரு சைடு அப்படியே ஃபுல்லா லேக்கு, இன்னொரு சைடு அப்படியே ஃபுல்லா ஐலாண்டு, பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. நெக்ஸ்ட் போட் ரைட்லாம் முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட வந்துட்டு ஃபோர்ட் குயின் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தோம். இங்கே வந்துட்டு ஆம்பியன்ஸ்லாம் ரொம்ப லக்ஸூரியா இருந்துச்சு, அதே மாதிரி ஃபுட்டோட காஸ்ட்டும் லக்ஸூரியா தான் இருந்துச்சு. டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-8.5 கொடுக்கலாம், ஏன்னா டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இது ஹோட்டலோட ஃப்ரண்ட் வியூ. ஃபிஷ் டேங்க்கும் இருந்துச்சு, பார்க்க நல்லா இருந்ததுனால சும்மா கேப்சர் பண்ணோம். நெக்ஸ்ட் நாங்கள் ஒரு பிளான் பண்ணி எல்லாருமே பீச் போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, அதனால எல்லோரும் இப்போ கிளம்புறோம், வாங்க போகலாம். இப்போ பீச்சுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து பட்டம்லாம் விட்டுட்டு இருந்தாங்க, அப்படியே பேக் டு சைல்ட்ஹுட் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் இப்போ உச்சி வெயிலில் லவ்வர்ஸ் மாதிரி நாங்கள் எல்லாருமே கிளம்பி வந்திருக்கோம் பாருங்க, அதுதாங்க எங்களால் தாங்க முடியல. நீங்கள் ஏதாச்சும் வந்திருக்கீங்களா இந்த மாதிரி? நெக்ஸ்ட் மியூசியம் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்க, ஆனால் அது மியூசியம் மாதிரியும் தெரியல, லைப்ரரி மாதிரியும் தெரியல. ஆனால் லாஸ்ட்ல நாங்கள் என்ட்ரன்ஸ் போய் பார்க்குறோம், அங்கே பார்த்தா க்ளோஸ்டு, எல்லாரும் போயிட்டு நாளை வாங்க நாளை வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் இனிமேல் வரவே மாட்டோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட் ட்ரிப்போட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து மெரைன் டிரைவ் வாக்வேன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம், அது ஜஸ்ட்டு சும்மா வாக்கிங் மாதிரி போகிற பிளேஸு. ரெண்டு சைடுமே இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லாம் இருக்குது, அது சும்மா எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே வாக் போயிட்டு இருந்தோம். கேஷுவலாக வீடியோ எடுக்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான கிளிப்பிங் கிடச்சிது, அதுதான் இது. அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துக்கிறான் போடுறா, வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப, எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? டேய் டேய், என் மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல, என் மக்கட்ட மக்கட்ட மக்கட்ட, டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. ஃபைனலி ட்ரிப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எர்ணாகுளம் ஜங்ஷனில் இருக்கோம். இப்போ சென்னை எக்ஸ்பிரஸ் ஏறி நம்ம டைரெக்டாக போய் கோயம்புத்தூரில் இறங்க போகிறோம். ஓகே வாங்க போகலாம். 2000 years later. அப்பாடி, ஒரு வழியாக 2 months ட்ரிப்பு, அங்கே போகலாம் இங்கே போகலாம் எங்கே போகலான்னு ஒரு கன்ஃபியூஸான பிளான் பண்ணி, ஒரு வழியாக அதை எக்ஸிக்யூட் பண்ணி, இப்போ ஃபைனலாக அந்த ட்ரிப் கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு ஃபுல்ஃபில் ஹாப்பினஸ் இருக்குது. நாளையிலேருந்து நம்மளோட ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால் இந்த ட்ரிப்புக்கு ஒரு என்கார்டை போட்டுட்டு எல்லாத்துக்கும் ஒரு பாய் சொல்லிட்டு லைட்டாக ஃபீலிங்ஸையும் கொட்டிட்டு ஒரு ஹார்ட்லி பாய் சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே ஓகே பாய். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா எங்களோட ஃபஸ்ட்டு ட்ராவல் வ்ளாக் இது தான். நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏதாச்சும் ஒரு சஜஷன் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வ்ளாகில் நம்ம வந்து பாண்டாவோட சந்திப்போம். பாய்.